அவருடைய பிள்ளைகளை காண்பதற்காக, அவருடைய ஆசீர்வதிப்பதற்காக, அவர்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பதற்காக இங்கே அவருக்கு முன்பாக வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறது. இங்கே இருவர் மூவர் எண்ணாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நானும் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இன்றைய மத்தியில் இருப்பதற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். பலருக்கு கிடைக்காத பாக்கியம் அவரை போற்றுவதும் அவரை புகழ்வதும். அவரிடத்திலே வந்து அப்பா கந்தா என்று அவரை உரிமையோடு அழைத்து அவரோடு உறவாடுவது அற்புதமான செயல்பாடு. புதிகள் மத்தியிலே வாசம் செய்கின்ற தேவன் எவ்வளோ இங்கே கூட இருக்கிறார். அதுக்காக அவருக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளுக்கு மத்தியிலும் நம்மை தாங்கி வழிநடத்த வல்ல தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். கட்டுக்கள் இருந்தால் விடுதலை கொடுக்கவும், நோய்கள் இருந்தால் குணப்படுத்தவும், பற்றாக்குறை இருந்தால் நீக்கிக் கொள்ளவும், வறுமைகள் இருந்தால் நிரப்பப்படவும், இன்னும் வாழ்விலே புது செயற்பாடுகள் புதுமைகள் நடக்க வேண்டும் என்றால் அதை செயற்படுத்தவும் வல்ல தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். அன்பான தகப்பன் நமக்காக உயிர் கொடுத்த தெய்வம் என்று நமக்காக காத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே நாம் செய்ய போகின்ற இந்த வழிபாட்டை அவருக்காக ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய உள்ளங்களை நினைத்து அவையானவர் தாமே நம்மை ஒன்றாக்கி நம்மை பலப்படுத்தி நம்மை திடப்படுத்தி நம்முடைய இந்த வழிபாட்டிலே திறம்படித்து வழிநடத்துமாறு அவர்களுக்கு போட வேண்டும். ஜீவ தண்ணீரே பச்சாத நதியாக வாரும் போதரே, நம்மோடு வருவதற்காக கரத்தை நீட்டி காத்திருக்கும் அந்த ஆவியாளர்களை உற்சாகமாக நாம் பாடி துதிப்போம். ஜீவ தண்ணீரே ஜீவ நதியாக
எல்லாரும் சபத்திற்குள்ளே செல்லும்போது சபம் என்பது இறைவனோடு கதைப்பது. இறைவனோடு நாம உள்ளத்தால் கரங்களை விரித்து அந்த இறைவனத்திலே வேண்ட போகிறோம். தகப்பனே, உண்மை நோக்கி இந்த நாளும் வந்திருக்கின்றோம். நமக்கு என்ன வேண்டும் என்பது உமக்கு தெரிய மாட்டேன். ஆனாலும் ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதை இரட்டிப்பாக கொடுக்கவல்ல தகப்பனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே நாம் இறைவனத்திலே வேண்ட போகிறோம். இங்கு வந்திருப்பவர்கள், வர முடியாதவர்கள், வந்து கொண்டிருப்பவர்கள், இணையதளத்திலே மூன்று இணைந்திருப்பவர்கள் அனைவருக்காகவும் இந்த வேளையிலே எல்லோருமாக என்னோடு வேண்டும். நன்றி ஆண்டவர், துதிக்கிறோம் ஆண்டவர், போற்றுகிறோம் ஆண்டவர், நல்லவரே, வல்லவரே, இரக்கமுள்ளவரே, அன்புள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, அன்று காணாவூர் திருமண வீட்டிலே அன்னை மரியாள் குளத்திலே வேண்டிய வேளையிலே அங்கே அற்புதத்தை நிகழ்த்தியது போல இதே நாளிலும் ஒரு கரங்களிலே வந்திருக்கிறோம் ஆண்டவர். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் நீரே என்று உடன்படிக்கை செய்து கொண்டேன். அக்கேட்கின்ற வேலையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னேன். இதோ தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதே நாளும் நாம் என்னென்ன தேவைகளுக்காக வந்திருந்தாலும் அந்த தேவைகளை நீரே சந்திக்கும்படியாக ஆண்டவர் அபிஷேகம் அனல் மூன்றும் ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. நாம் எழுந்து பிரகாசித்தேன் ஒரு சாட்சிகளாக பொழுது இருக்காண்டவரே. உலக பிரகாரமான இடையூறுகள், இடைஞ்சல்கள், கரைச்சல்கள், குழப்பங்கள் நம்மை வந்து தாக்கிய பொழுது மாட்டவரே. ஆண்டவரே, நாம் பாறை மேல் கட்டிய வீடுகள் போல விசுவாசத்தோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் நமக்கு சாட்சியாக இருக்க இந்த நாளிலும் உடைய பாடல்கள், உடைய துதிகள், உடைய மன்றாட்டுகள், உடைய சபங்கள், உடைய தியானங்கள் அனைத்தும் அந்த கரங்கள் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, உண்மை மறைத்து நீ உண்மை வழிபடும் ஆவியுடைய அபிஷேகம் அக்கினி உண்மை வழிநடத்தும்படியாக இடத்திலே வந்து யாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி கட்டுறோம். எங்க நல்ல பிதாவே, நடத்தி செல்லும் ஐயா, நான் உமக்கு கீழ்ப்படுகின்றேன், நன்றி சொல்லுவேன். அந்த ஆவியானவர் தாமே அவரை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார், நமக்கு ஆலோசனை சொல்ல வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு நம்மை விட்டு கொடுத்து கீழ்ப்படைந்து நடக்கின்ற வழியில் அவருக்கு அற்புதமும் அதிசயம் நடப்பதை நாம் காண்போம். ஆவியானவரை நோக்கி ஒழுக்கமாக இந்த பாடலை நடத்தி செல்லும் ஆவியானவரே, ஐயா, நான் உனக்கு சொல்லுவே.
Thank you.
Nandri, 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 Nand
மகிமைக்கு பாத்திரரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காத்து கத்தரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காத்து கத்தரே. வல்லமை வாட்டிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. Thank you.
இந்திய நல்ல நாளிலே எங்கள் ஆண்டவரை நாங்கள் போற்றி புகழ்ந்தோம். அவரது பிரசன்னத்தை புகழ்ச்சி மூலமாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த புகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் கண்டு கொண்டோம். ஏனெனில் அழைக்கப்பட்டோர் பேரு பெற்றோர், நாங்கள் அந்த அழைக்கப்பட்ட மக்கள். அதற்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அன்புள்ளவர்களே, இந்த இடத்தில் எங்களை அழைத்து வந்த இயேசு இன்னும் ஆழமாக எங்களோடு பேசுவதற்கு, எங்கள் உள்ளங்களை தொடுவதற்கும் ஆயத்தமாக இந்த இடத்தில் இருக்கிறார். தூய ஆவியானவர் ஒளியை ஊற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த நேரத்தில் அந்த விண்ணக தந்தையுடனும் இயேசுடனும் தூய ஆவிக்கும் எதிராக செய்த பாவங்களுக்காக இந்த நேரம் ஒரு நிமிடம் எங்கள் கண்களை மூடி தியானிப்போம். அன்புள்ளவர்களை, அன்றைய நாளிலே இயேசுநாதர் போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது யூதேயா மக்களுக்கு சொன்னார் அந்த காணாமற் போன மகனுடைய உவமையை. பணம், பொருள், அந்தஸ்து எல்லாம் கொண்ட இந்த மகன் எல்லாவற்றையும் கொண்டு போய் தனக்கு விரும்பிய வண்ணம் செய்து சிலவழித்து ஊதாரியாக திரிந்து பின்னர் ஒரு பண்டி மேய்க்கும் இடத்திற்கு வந்து அந்த உணவை உண்ற அளவுக்கு அவன் தள்ளப்பட்டான். ஆனால் எங்கள் கருணை உள்ள இயேசு அவனுக்கு அந்த நேரத்தில் கூட மன்னித்து ஒரு ஞானத்தை கொடுத்தார். அது என்ன ஞானம்? உன் வீட்டை பார், எத்தனையோ கூலி ஆட்கள் அங்க நிறைவாக உண்டு, உறவாடி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறார்கள். ஏன் உனக்கு அந்த நிலை கூட வரக்கூடாது? நீ ஏன் உன் தந்தையிடம் திரும்பி போகக்கூடாது என்று அவன் அந்த உள்ளத்தில் பேசினார். அவனுக்கு அப்பொழுது இருட்டில் இருந்த அவனுக்கு கண் திறந்தது. உடனே ஓடி போனார். தந்தையே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், பிள்ளைகள் பல செய்தேன் என்று சொன்னார். அதே போல இந்த நேரத்திலே அன்புள்ளவர்களே, எங்கள் உள்ளத்தை திறந்து நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். எங்கள் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யாத நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காத நேரத்திற்காக மன்னிப்பு கேட்போம். அந்த இயேசு எங்கள் மேல் நிறைவான அன்பை ஊற்றினாலும் கூட நாங்கள் எங்கள் உள்ளத்தை திறக்காத அந்த நேரத்திற்காக மன்னிப்பு கேட்போம். இறைவா, எங்கள் மேல் கருணை கொண்டு, எங்கள் அனைவர் மேலும் இரக்கம் கொண்டு, உமது திருரத்தத்தால் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவும் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும் இயேசுவே. Thank you.
அல்லேலூயா அல்லேலூயா நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆராதனைக்குள்ளே செல்லப் போகிறோம். இந்த நேரத்தில் அந்த ஆண்டவரை நாங்கள் மண்டியிட்டு ஆராதனை செய்வோம்.
இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே நீரே எங்கள் கடவுள், நீரே எங்கள் தெய்வம், எங்களுக்காக உயிரை கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகள் என்று நீர் தெரிந்தும் கூட சுவாமி, உம்மை விட்டு வகு தூரம் போனது என்று நீர் கண்டும் கூட ஆண்டவரே, எங்களை தேடி வந்ததற்காக இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் ஆழமாக செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த நேரத்தில் ஒவ்வாறு அந்த அப்போஸ்தலர் மத்தியில் இருந்தீரோ அதே போல அதே பிரசன்னத்தை இந்த இடத்தில் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே உமது அபிஷேகங்களுக்காக நன்றி. இயேசுவே உமது ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இயேசுவே உமது திருநங்க அபிஷேகத்துக்காக நன்றி. எங்கள் மேல் உமது அன்பையும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்காக நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாக உமது பிள்ளைகளாக உமது மகன் மகளாக எங்களை அழைத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். சொன்னது போல எங்கு இருவர் மூவர் எனது நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த இடத்தில் நீர் ஆழமாக எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரது உள்ளத்திலும் இந்த நேரத்தில் நீர் ஒளியாக விளங்குவதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து நன்றி.